வெல்கம் டு இண்டியன் ஃபுட் ஐடியாஸ் இன்றைக்கி நாம் இங்கே சமைக்க போகிறது கேரளா ஸ்டைல் கடலைக்கறி இதுக்கு கொண்டக்கடலையே முதலியே ஊற வச்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க கொண்டக்கடலை கால் கிலோ நாலு தக்காளி நீட்ட வாக்கில் அரிஞ்ச வெங்காயம் ரெண்டு உப்பு தேவையான அளவு எண்ணெய் கருவேப்பிலை தனியாத்தூள் பெரிய டேபிள் ஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் கசகச சோம்பு ரெண்டும் சேர்ந்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு கரம் மசாலா மிளகாய்த்தூள் தேங்காய் அரை மூடி நாலு பச்சை மிளகா மஞ்சத்தூள் ஒரு சின்ன கடாயும் வச்சுக்கோங்க தனியாத்தூளை நல்லா வறுத்துக்கலாம் தனியாத்தூளோட வாசனை பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா அதோடய வறுப்பட்ட வாசனை வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க வறுத்து ஒரு பக்கம் சைடாக வச்சுக்கோங்க அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் ரெண்டு டீஸ்பூன்லேருந்து மூணு டீஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன சூடானதும் ஸ்லைஸை நறுக்கி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் நாலு பச்சை மிளகா நறுக்கி போட்டுக்கலாம் இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் தேங்காய் அரைக்கும்போது இஞ்சி பூண்டு கசகசா சோம்பு தக்காளி தேங்காய் எல்லாமே சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம ஒரு கைப்பிடி கருவேப்பில சேர்த்துருக்கோம் அது கூட கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து வச்ச தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த கடலைக்கறி தோசை இடியாப்பம் கொலாப்புட்டு அதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ரெண்டு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வாசனை பிடிக்குன்னா ஒரு கால் டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க நல்லா கிளறிக்கலாம் மசாலாவோட பச்சா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் நம்ம தேங்காயில் தக்காளி இஞ்சி பூண்டு சோம்பு கசகசா எல்லாம் போட்டு அரைச்சிருக்க பேஸ்ட் போட்டுக்கலாம் அரைச்ச ஜார்லையே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி அதுவும் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க குழம்பு கொதிக்கட்டும் இப்போ வேக வச்ச கொண்டக்கடலையே அதோட தண்ணியோட சேர்த்து குழம்புல போட்டுடுங்க அது தண்ணியோட போடும்போது அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால் அளவாக தண்ணி போட்டு வேக வச்சு இதை கூட சேர்த்துக்கோங்க நம்ம குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நல்லா திக்காகவும் இருக்குது மேலே எண்ணெய் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க நம்ம கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்தியன் ஃபுட் ஐடியாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்